ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் போர்ட். ஐஎம்எஸ்கே. நம்ம இன்றைக்கி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் உள்ள சின்ன டிஃப்ரென்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 3 வீக்ஸாக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலை, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் வாரத்துக்கு 2 வீடியோவாவது அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு வீடியோ கண்டிப்பாக ப்ரைஸில் வரப்போ இருக்கும், இன்னொரு வீடியோ இந்த மாதிரி கிராமர் சம்மந்தப்பட்ட வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவாக சென்டென்ஸ் அமைக்கணும்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் ஏற்றப்பில் ஹேவ் பீன் அல்லது ஹேஸ் பீன். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா ஹேவ் பீனும், அதே இது சப்ஜெக்ட் ஹீ, சி, இட் இந்த மாதிரி தேட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் பீனும் வரும். அப்புறம் நெகட்டிவாக சென்டென்ஸ் அமைக்கணும்னா ஹேவ் நாட் பீன் அல்லது ஹேஸ் நாட் பீன், அதுக்கடுத்து ஐஎன்ஜி வெர்ப். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை அதிகம் 3 இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு, இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுன்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட அட்வான்ஸு வெர்ஷன் தான் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வெறுக்கினே இந்த சேனல் அப்லோட் பண்ண ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த 3 வீடியோவும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஒரு 4 இடங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு யூசேஜ் என்னென்னா, இப்போ கரண்ட்டில் என்ன நடந்துட்டுருக்கோ அல்லது நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துருக்கோ அதை குறிப்பிடுறதுக்கு நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது கரண்ட்டில் என்ன நடந்துருக்குன்னா, நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் எழுதிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் என்ன நடந்துருக்கு அல்லது என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதை சொல்கிறதுக்கும், அல்லது நம்ம வாழ்க்கையில் தான் நம்ம இந்த காலேஜ் படிச்சுருக்கோம் இல்லை ஏதாவது கற்றுட்ருப்போம், இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செயல்களை, அதாவது இப்போ நம்ம பேசியிருக்கோம் போது செஞ்சுருக்க மாட்டோம், இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் நடைபெறும், அந்த செயல்களை குறிப்பிடக்கும் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆனாலும், அது எவ்வளவு காலமாக நடந்துட்டுருக்கு அல்லது எப்பொழுது நடந்துட்டுருக்கு அதெல்லாம் நம்மளால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறாங்க, நீங்கள் அப்போயில் என்ன சொல்லலாம், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் செமஸ்டர் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். அது இது அந்த செயலை எவ்வளோ நேரமாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ நேரமாக சமைச்சிருக்க அல்லது எப்போருந்து சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லணும்னா அதை நம்மளால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல முடியாது. இது ஒரு சின்ன கிராமர் ரூல். அதனால தான் இதுக்கு அடுத்த வருஷன் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இந்த செயல் எவ்வளோ காலமாக நடந்துட்டுருக்கு அல்லது எப்படி நடந்துருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு, ஐ பீன் குக்கிங் ஃபார் 3 ஹவர்ஸ், நான் 3 மணி நேரமாக சமைச்சிட்ருக்கேன். அல்லது ஐ பீன் குக்கிங் சின்ஸ் 5 o'clock, 5 மணிலேருந்து சமைச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்த்தது ஒரு சின்ன சந்தேகம் வரும். நம்ம ஏற்கனவே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட யூசேஜ் பார்த்தோம். அதில் ஒரு யூசேஜ் என்ன சொல்லியிருந்தோம், கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட செயல் நிகழ்காலத்திலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம என்ன தான் இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொன்னாலும், இந்த செயலும் கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட செயல் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இந்த சமயத்தல் அப்படின்ற செயல் கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட செயல் தான், நிகழ்காலத்திலையும் நடந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறதா அல்லது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறதான்னு ஒரு டவுட் வரும், ரைட்டா? இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வெறுக்குனே ப்ரெசன்ட் சிம்பிள்னு ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், அதில் ஸ்டேட்டிவ் வெர்ப்ஸ்னு ஒரு சில வெர்ப்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் ஐஎன்ஜி வெர்ப்பில் நம்மளால் பயன்படுத்த முடியாது, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அதை பயன்படுத்த முடியாது, அதெல்லாம் ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ எனக்கு அவரை தெரியும், இது வந்து ப்ரெசன்ட்டில் எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறோம். இருந்தாலும் ஐ எம் நோவிங் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரிகிறது அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஐ நோ எனக்கு தெரியும், ஐ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரிகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தேன். அதே கன்செப்ட் தான் இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் ஐஎன்ஜி வெர்ப்பில் யூஸ் பண்ண முடியாத வெர்ப்ஸ் வரும்பொழுது அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பயன்படுத்த முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு அவரை 5 வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா இதை நம்ம ஐஎன்ஜி வெர்ப்பில் பயன்படுத்த முடியாது, அது அதனால் இதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பயன்படுத்த முடியும். ஐ நோ ஹிம் ஃபார் 5 இயர்ஸ், எனக்கு அவரை 5 வருடங்களாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முதல் பாயிண்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் உள்ள ஃபஸ்ட் பாயிண்ட். அதே இது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுன்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட அட்வான்ஸ் வெர்ஷன் மாதிரி, இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுன்றது ஒரு ப்ரெசன்டென்ஸோட அட்வான்ஸ் வெர்ஷன். இப்போ நம்ம ப்ரெசன்டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறது, ஒரு நிலையான சுச்சுவேஷன், அதாவது பெர்மனன்ட் சுச்சுவேஷனை நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளாக குறிப்பிடுவோம். இப்போ ஒருத்தர் பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு,
ஐ ஒர்க் அஸ் ஏ டீச்சர், நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இது வந்து அவரோட பர்மனன்ட் சுச்சுவேஷன், ரைட்டா? இது அதனால் நம்ம இதை ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அவர் டெம்பரவரியாக அங்கே ஒர்க் பண்ணார்னா, ஐ எம் ஒர்க்கிங் அஸ் ஏ டீச்சர், நான் ஒரு டீச்சராக பணிபுரிகிறேன். இது வந்து ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷன்றனால நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்துகிறோம். இதே இதுதான் இங்கேயும், நம்ம ஒரு டெம்பரவரி ஆக்ஷன் நிகழ்காலத்தில் எவ்வளவு காலம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது பர்மனண்டான சுச்சுவேஷனாக இருக்கும் பொழுது அந்த செயல் எவ்வளோ காலமாக நடந்துருக்கு அப்படின்னு சொல்லணுமா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். என்ன தான் நம்ம இவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தாலும் நீங்கள் சில இடங்களில் இப்படி பார்த்துருக்கலாம், ஐ பீன் ஒர்க்கிங் இன் மணி ஃபார் 5 இயர்ஸ். இது அவங்களோட பர்மனன்ட் வேலையாக கூட இருக்கலாம், இருந்தாலும் அவங்க இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்கிங், லிவிங் இந்த ரெண்டு வெர்ப்ஸும் அடிக்கடி இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுது. இதெல்லாம் அப்படியே பேச்சு வழக்கில் அப்படியே வந்துருச்சு அவ்வளோதான். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எங்கே பயன்படுத்துறது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எங்கே பயன்படுத்துறதுன்னு. ஒரு பர்மனன்ட் சுச்சுவேஷனாக இருந்தால் அதை ப்ரெசன்ட் சிம்பிளாக பயன்படுத்தணும். அந்த செயல் எவ்வளோ காலமாக அல்லது எப்போருந்து நடந்துருக்குன்னு அப்படின்னு சொல்லணும்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்தணும். அதே இது ஒரு டெம்பரவரி ஆக்ஷனாக இருந்தால் அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தணும். அது எவ்வளோ காலமாக அல்லது எப்போருந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தணும். இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், அப்போனா தான் நமக்கு தெளிவாக. ஐ பீன் ஸ்டடிங் சின்ஸ் 7:00, நான் 7 மணிலேருந்து படிச்சுட்ருக்கேன். சி ஹேஸ் பீன் டூயிங் ஹர் ஹோம் ஒர்க் சின்ஸ் ஈவினிங், சாயங்காலத்துலேருந்து அவளோட ஹோம் ஒர்க்கை செஞ்சிட்ருக்கா. இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மண்டே, மண்டேலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு. சி ஹேஸ் பீன் இக்னோரிங் மீ சின்ஸ் லாஸ்ட் வீக், போன வாரத்துலேருந்து அவன் என்ன இக்னோர் பண்ணுறான், இக்னோர் பண்ணுறான்னா கண்டுக்கிற மாட்டேங்கிறா அல்லது உதாசீனப்படுத்துகிறா அப்படின்னு அர்த்தம். சி ஹேஸ் பீன் இக்னோரிங் மீ ஃபார் 2 வீக்ஸ், அவள் 2 வாரமாக என்ன உதாசீனப்படுத்துகிறா அல்லது கண்டுக்கிற மாட்டேங்கிறா. சி ஹேஸ் பீன் க்ரையிங் ஃபார் அ லாங் டைம், அவள் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருக்கா. ஹீ ஹேஸ் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹீஸ் எக்ஸாம்ஸ் சின்ஸ் பிப்ரவரி, பிப்ரவரியிலேருந்து அவன் எக்ஸாம்ஸ்க்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறான். தே ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின் சின்ஸ் மார்னிங், காலையிலேருந்து ட்ரெயினுக்காண்டி காத்துட்ருக்காங்க. ஏ லாட் ஆஃப் யூ ஹேவ் பீன் ஆஸ்கிங் மீ டு டூ ஏ வீடியோ அபவுட் ப்ரைஸ் லவர், நீங்கள் நிறையா பேர் ப்ரைஸ் லவரப்பை பற்றி வீடியோ போட சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டைம் பீரியட் கொடுக்கல, இருந்தாலும் நான் ப்ரெசன்ட் ப்ரொவைட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் சமைச்சிருக்கேன். ஏன்னா நான் அந்த ப்ரைஸ் லவரப்பு வீடியோ போகிறத விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுலேருந்து நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ப்ரைஸ் லவரப்பை பற்றி போடுங்க போடுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் அதை மைண்டில் வச்சு, அதாவது நீங்கள் இவ்வளோ காலமாக நீங்கள் அதை சொல்லிட்டு இருந்தனால நான் மைண்டில் வச்சு இந்த சென்டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நான் அமைச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே டைம் பீரியட் வரணுன்ற அவசியம் கிடையாது, அந்த பேசக்கூடியவர் மனசில் நினச்சிக்கிட்டு கூட இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அமைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த யூசேஜ் போவோம். அடுத்த யூசேஜ் என்னென்னா ரிப்பீட்டட் ஆக்ஷன், அதாவது ரிப்பீட்டட் ஆக்ஷன்னா கடந்த காலத்தில் ஒரு டைமில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் திரும்ப திரும்ப நடைபெற்ற செயலை குறிப்பிடறதுக்கும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது. சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். தே ஹேவ் பீன் காலிங் யூ சின்ஸ் மார்னிங், அவங்க காலையிலேருந்து உனக்கு கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த காலிங்ன்றது எப்படி ஒரு 5 தடவை 10 தடவை அந்த இடத்துல கால் பண்ணியிருக்கலாம்ல, அதுதான் அந்த இடத்துல ரிப்பீட்டட் ஆக்ஷன். இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ பீன் கோயிங் டு த ஜிம் சின்ஸ் லாஸ்ட் மந்த், நான் போன மாதத்துலேருந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல நான் ஏன் இந்த டைட்டில் போட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறேன்னா, நான் உங்களுக்கு இதை எப்படி அறிமுகப்படுத்திருக்கேன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட அட்வான்ஸ் வெர்ஷன் அறிமுகப்படுத்திருக்கேன். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இப்போ இந்த இடத்துல நான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம்னா, இப்போ போன மாதத்துலேருந்து அவர் நடந்து போய்கிட்டே இருக்காரு, ஜிம்மு அவ்வளோ தூரம் போல் அப்படின்னு உங்கள் மைண்டில் அந்த இது வந்துடக்கூடாதுன்ற காண்டு தான். இப்போ இந்த இடத்துல ஜிம்முக்கு போன மாதத்துலேருந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஜஸ்ட்டு ஒரு மாதமாக டெய்லியும் காலையில் அல்லது ஏதோ ஒரு டைமில் இப்படி போயிட்டுருக்காரு அப்படின்றது உங்கள் மைண்டுக்கு வரணும். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த செயல் நடந்துருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை சொல்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராஜா ஹேஸ் பீன் ஸ்டீலிங் ஆல் ஆஃப் பிரியாஸ் ஐடியாஸ், பிரியாவோட ஐடியாஸ்லாம் ராஜா திருடிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல ஒரு ஐடியாவை திருடலை, ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து, அதாவது இந்த இடத்துல பிரியா ஒரு புது புது ஐடியாலாம் கொண்டு வருவாங்க, அதை ராஜாவெலாம் திருடிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். ஹீ ஹேஸ் பீன் டாக்கிங் மீ இன் ஆல் பிக்சர்ஸ், அவன் எல்லா பிக்சர்ஸ்லையும் என்ன டாக் பண்ணிகிட்டு இருக்கிறான். ராஜா ஹேஸ் பீன் ஆர்கனைசிங் பார்ட்டிஸ் ஃபார் த லாஸ்ட் 5 இயர்ஸ், கடந்த 5 வருடங்களாக ராஜா பார்ட்டிஸ் ஆர்கனைசிங் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல
அந்த பார்ட்டிஸ்ன்ற ஒரு பார்ட்டிஸ் 5 வருஷமா பண்ணல, இந்த 5 வருஷத்துல பல பார்ட்டிஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த யூசேஜ் போவோம். நம்ம எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஒரு செயலை செய்ய மறுக்கிறார் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த செயலை செய்ய எவ்வளோ காலமாக மறுக்கிறார் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது. யூ ஹேவன் பீன் பிளேயிங் வெல், நீ நல்லா விளையாட மாட்டேங்கிற. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் டைம்ன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது, அந்த சொல்லக்கூடியவர் மனசில் வச்சுட்டு இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அந்த இடத்துல அந்த கோச் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடாக அவர் மனசில் வச்சுட்டு அதை சொல்லலாம், நீ நல்லா விளையாட மாட்டேங்கிற அப்படின்ட்டு. You haven't been doing your homework. உன்னோட ஹோம்ஒர்க்கை நீ செய்ய மாட்டேங்கிற. யூ ஹேசன் பீன் சேக்கிற. இட்ஸ் நாட் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் மண்டே. இது மண்டேலேருந்து வேலை செய்ய மாட்டேங்குது. சி இஸ் நாட் பீன் லிசனிங் டு மீ சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து நான் சொல்கிறத அவள் கேட்க மாட்டேங்கிறா. ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் ராஜா ஹேஸ் நாட் பீன் கம்மிங் டு ஆஃபீஸ் ஆன் டைம். ராஜா கடந்த சில நாட்களாக ஆஃபீஸ்க்கு சரியான நேரத்துக்கு வர மாட்டேங்கிறார். ஃபார் த லாஸ்ட் 4 days ஷி ஹேஸ் நாட் பீன் டாக்கிங் டு மீ. கடந்த 4 நாட்களாக அவள் என்னிடம் பேச மாட்டேங்கிறாள். மை லேப்டாப் ஹேஸ் நாட் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் ஐ பாட். நான் வாங்கினதுலேருந்து என் லேப்டாப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இட் ஹேஸ் நாட் பீன் ஒர்க்கிங் ஃபார் த லாஸ்ட் 1 year. கடந்த ஒரு வருடமாக இது வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி க்வெஸ்சன் அமைக்கிறேன்னு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ல 2 types தான், எஸ்ஆர் நோ அண்ட் டபிள்யூஹெச் கொஸ்டின் வேர்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் எப்படி அமைக்கிறேன்னு பார்ப்போம். எஸ்ஆர் டைப் கொஸ்டினில் பாசிட்டிவாக ஒரு கொஸ்டின் அமைக்கணும்னா ஹேவ் அலர் ஹேஸ் அந்த சப்ஜெக்டை பொறுத்து மாறுபடும். ஹேவ் அலர் ஹேஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன் அதுக்கடுத்து ஐஎன்ஜி வெர்ப் அதுக்கடுத்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணும். இது நெகட்டிவாக ஒரு கொஸ்டின் அமைக்கணும்னா ஹேஸ் நாட் அலர் ஹேவ் நாட் அந்த சப்ஜெக்டை பொறுத்து மாறுபடும் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி வெர்ப் அதுக்கடுத்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அடிக்கடி யூஸ் ஆகிற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஹேவ் யூ பீன் சிட்டிங் ஹியர் சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறியா. ஹேஸ் ஹி பீன் ஸ்லீப்பிங் ஃபார் அ லாங் டைம். அவர் ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கிறாளா. ஹேஸ் ஹி பீன் ஸ்டடிங் ஃபார் அ 2 hours. அவர் 2 மணி நேரமாக படிச்சுட்டு இருக்கிறானா. ஹேஸ் ஹி பீன் டினேயிங் ஆல் த ஆஃபர்ஸ். அவர் எல்லா ஆஃபர்ஸையும் மறுத்துட்டு இருக்கிறாளா. ஹேவ் யூ பீன் ட்ரைங் டு சே சம்திங். நீ ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறியா. ஹேவ் யூ பீன் காப்பிங் ஆல் மை ஆன்சர்ஸ். என்னோட ஆன்சர்ஸ் எல்லாம் நீ காப்பி பண்ணிட்டு இருக்கிறியா. ஹேவ் யூ பீன் ஃபாலோயிங் மீ. என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்களா. ஹேவ் யூ பீன் லிசனிங் டு திஸ் வீடியோ ஃப்ரம் த பிகினிங். ஆரம்பத்துலேருந்து இந்த வீடியோ கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா. இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அதிகமாக அந்த எஸ்ஆர் நோ டைப்லாம் வராது. இப்போ கொஞ்சம் டபிள்யூஹெச் குவெஸ்டின் வேர்ட்ஸ் பார்ப்போம். டபிள்யூஹெச் குவெஸ்டின் வேர்ட்ஸ் அமைக்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர் நோ டைப் குவெஸ்டின் முன்னாடி அப்படியே டபிள்யூஹெச் குவெஸ்டின் வேர்ட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் டபிள்யூஹெச் குவெஸ்டின் வேர்ட் டைப்ஸ். இப்போ நம்ம அடிக்கடி யூஸ் ஆகிற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வாட் ஹேவ் யூ பீன் டூயிங் சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற. வாட் ஹேஸ் ஹி பீன் ஸ்டடிங் ஃபார் லாங் டைம். ரொம்ப நேரமாக அவன் என்ன படிச்சுட்டு இருக்கிறான். Who has been dropping the kids to school since last week? போன வாரத்துலேருந்து குழந்தைங்களெல்லாம் யார் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறா. சின்ஸ் வென் ஹேஸ் யுவர் பேக் பின் ஹர்டிங். உங்களுடைய முதுகு எப்பொழுதிலிருந்து வலித்து கொண்டு இருக்கிறது. வாட் ஹேவ் யூ பின் டூயிங் சின்ஸ் ஐ லெஃப்ட். நான் போனதுலேருந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற. Why has the phone been ringing for the last 2 hours? ஏன் இந்த ஃபோன் 2 மணி நேரமாக அடிச்சுட்டு இருக்கு. Why haven't you been answering my calls? நீ ஏன் என்னோட கால்ஸுக்கெலாம் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற. ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் ரெய்னிங். எவ்வளவு நேரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹவு லாங் ஹேவ் தி பீன் லிவிங் ஹியர். எவ்வளோ காலமாக அவங்க இங்கே தங்கியிருக்கிறாங்க. ஹவு லாங் ஹேஸ் ஹி பீன் வெயிட்டிங். எவ்வளவு நேரமாக அவன் காத்திருக்கிறான். ஹவு லாங் ஹேவ் யூ பீன் பிளேயிங் டென்னிஸ். எவ்வளோ காலமாக நீங்கள் டென்னிஸ் விளையாடுறீங்க. ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் ஹேவ் யூ பீன் லேர்னிங் டென்னிஸ். நீங்கள் எத்தனை வருஷமாக டென்னிஸ் கற்றுட்ருக்குறீங்க. ஒய் ஹாவ் யூ பீன் ஸ்மைலிங் சின்ஸ் ஐ ஆஸ்க்டு யூ அபவுட் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி கேட்டதுலேருந்து ஏன் நீ சிரிச்சுட்டு இருக்கிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்